गाइस वेलकम टू माय चैनल गेम पेर मोना நீங்க இதான என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய் இன்னைக்கு டே 9 பேக் டு பேக் தீபாவளி மேக்கப் டியூட்டோரியல்ஸ்ல இந்த ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெடிஷனல் லுக் ஒரு காட்டன் சாரீக்கு இல்லை ரொம்ப சிம்பிளான ஒரு அவுட்ஃபிட்க்கு நீங்கள் போட போகிறீங்க ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்துட்டு ஸ்டைல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த லுக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ நான் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன் அப்படின்றதுலாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள் என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்கின் அண்ட் லிப்ஸ் ப்ரிப்பரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் பர்பிளோட ஒரு லிப் பாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கைஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தீபாவளி ஆஃபர் டைம் வேறு போயிட்டுருக்கு நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் ஸோ மாய்ஸ்சரைசர் பார்ட் வந்துட்டு மேடம் மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரைமர் போட்டுக்கோங்க ப்ரைமருக்கு நான் பர்பிளோட ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏதோ ஒரு ப்ரைமர் இந்த ப்ரைமர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா குவாலிட்டியில் இருக்குது அஃபோர்டபுள் ஆப்ஷனில் அதனால் நான் இது பிக் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது ஸ்டே குவிக்கியோட கன்சீலர் ஸ்டிக் எடுத்துக்கிறேன் இதில் ஆரஞ்ச் ஷேட் எடுத்துக்கிறேன் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அஃபோர்டபுள் ஆப்ஷன் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெண்டு கன்சீலர் ப்ராடக்ட்ஸ் வந்து காமிக்கிறேன் ஸ்டே குவிக்கிலேருந்து இது ஒன்று இதிலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது டார்க் ஷேட்ஸும் இருக்குது ஸோ நீங்கள் டஸ்கி டீப்பர் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஷேட்ஸ்லாம் பிக் பண்ணலாம் நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அகேன் கொடுக்குறேன் கையால் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன் இங்கே இன்னொரு ஆப்ஷன் காமிக்கிறேன் கன்சீலருக்கு நீங்கள் இந்த பேலட் கூட தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இது பர்பிளில் இருந்த ஒரு பேலட் கன்சீலர் பேலட் இது இருக்கிற கன்சீலர் பேலட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கன்சீலர் பேலட் பிராண்ட் அண்ட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் இருக்க ஆரஞ்ச் கூட நீங்கள் எடுத்து கலர் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஷேட்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஷேட் ப்ராப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இதில் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஷேட் எடுத்து ஆரஞ்ச் கன்சீலரை நான் கன்சீல் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே நான் ஃபவுண்டேஷன் போடும்போது ஆரஞ்ச் கன்சீலர் எனக்கு வெளியில் தெரியாது அடுத்து ஃபவுண்டேஷனுக்கு லாக்மேயோட 9 to 5 ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் C390 ஷேட் கூல் கொக்கோ எடுத்துக்கிறேன் இது என்னுடைய ஸ்கின்னுக்கு பயங்கர நல்லா மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் மேட் ஃபவுண்டேஷன் ஆயிலி ஸ்கின்னுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக எல்லா ஸ்கின் டைப்பும் இது யூஸ் பண்ணலாம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா நல்லா ஸ்கின் ப்ரெப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரியான மேட்டிஃபையிங் ஃபவுண்டேஷன்ஸ் போட்டுக்கலாம் ஸோ இதை எடுத்து என்னுடைய ஸ்கின்ல நான் போட்டுக்கிறேன் மெஜாரிட்டி ஏரியா எங்கே நான் கவர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்சிலர் போடாமல் என்னுடைய ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல நான் ஃபவுண்டேஷன் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு என்ன மீதி இருக்கோ அதை மட்டும் என்னுடைய அந்த கன்சீல்ட் அண்ட் கரெக்டட் பார்ட் மேலே நான் போட்டுக்கிறேன் அப்போ எனக்கு நிறைய ப்ராடக்ட் போட்ட மாதிரி இருக்குது ஹெவியாக லோட் பண்ணுற மாதிரியும் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ப்ராடக்ட் ஏற்றுறேன் இப்போ எனக்கு தேவையான இடங்களில் மட்டும் கொஞ்சமாக இதே ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணிட்ட அப்புறம் நான் வந்து கொஞ்சமாக ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த மேபிலினோட இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் கன்சீலர் எடுத்துக்கிறேன் கேரமல் ஷேடில் இது ஆப்ஷனல் தான் எனக்கு என்னுடைய ஃபேஸ் இப்போ ரொம்ப பிளண்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் இந்த ஒரு கன்சீலர் எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஹைலைட் பண்ணிக்கிறேன் என்னுடைய நெத்தி மூக்கு மேலே கன்னத்தோட சென்டர் பார்ட் கண்ணு கீழே சின்னில் போட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் கம்மி கம்மியாக ப்ராடக்ட் போட்டு பில்ட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும் எவ்வளோ ப்ராடக்ட் வேணும் வேணாம் அப்படின்றதுல இதை நல்லா பிளெண்ட் பண்ண அப்புறம் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களோட க்ரீம் பேஸை நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணுறது நான் ஒரு லூஸ் பவுடர் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டே குவிக்கிலேருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய லூஸ் பவுடர் ஆயிலி ஸ்கின் ட்ரை ஸ்கின் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் நிறைய ஷேட்ஸ் கூட இருக்குது எல்லோ பீஜ் லைட் ப்ரௌன் இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்குது கரெக்டர் ஷேட்ஸ் கூட இருக்குது அதெல்லாம் அவசியம் கிடையாது எல்லோ பீஜ் இல்லைன்னா ஒயிட் இது மூணு மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டால் போதும் ஸோ இதை எடுத்து கன்சீல் பண்ண ஏரியாவில் மெயினாக நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் ஏன்னா அந்த இடம்லாம் தான் நமக்கு வந்துட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்படியே வித்ஸ்டாண்ட் பண்ணணும் எங்கேயும் நகராமல் பட்ஜ் ஆகாமல் ஆயிலி ஆகிடாமல் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாலாம் நான் வந்துட்டு நல்லா பவுடர் போட்டு லாக் பண்ணிக்கிட்டு என்ன ஸ்பஞ்சில் மீதி இருக்கோ அதை என்னுடைய ஃபேஸோட மீதி ஏரியாவில் டேப் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அடுத்து ஐப்ரோஸ் ஐப்ரோஸ்க்கு என்ஒய்பேயோட ஒரு ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன் ஐப்ரோ பென்சிலில் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணதும் ஒரு மாதிரி வேக்ஸியாக தெரியும் உங்களோட ஐப்ரோஸ் ஐப்ரோஸ் நேச்சுரலாக இருக்கிறதுக்கு ஒரு ஐப்ரோ பவுடர் கேக் மாதிரி நீங்கள் வச்சுக்கிறது அட்வைசபிள் எனக்கு பர்சனல் ஃபேவரட் அதுவும் மெயினாக அந்த நேச்சுரல் லுக் வர்றதுக்கு பவுடர் ப்ராடக்ட் தான் வந்துட்டு உங்கள் ஐப்ரோஸில் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணேன் அந்த வேக்ஸி லுக் தான் எனக்கு கொடுத்துச்சு ஒரு மாதிரி வெட் க்ளாஸி லுக் அதை சரி பண்ணுறதுக்கு மேலே என்னுடைய மிஸ் கிளியர் ஐப்ரோ கேக் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அதில் ஒரு டார்க் ஷேட் எடுத்து நான் வந்து ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன் இது நல்லா ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தான ஒரு லுக் கொடுத்துச்சு இன்னொரு ட்ரிக்கும் தரேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி க்ளாஸியாக இருக்கும் உங்களுடைய ஐப்ரோஸ் அப்படின்னா உங்களோட லூஸ் பவுடர் இருக்குல்ல அந்த லூஸ் பவுடர் கொஞ்சமாக ப்ரஷில் வச்சு லைட்டாக உங்களோட ஐப்ரோஸ் மேலே டேப் பண்ணிக்கோங்க அதுவே உங்களுக்கு அந்த ஒரு பவுடரி லுக் வந்து கொடுத்துரும் என்னுடைய அடுத்த ஏதாவது ஒரு வீடியோவில் நான் அந்த ட்ரிக் உங்களுக்கு காமிக்கிறேன் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ஒரு ஸ்பூலி வச்சு என்னோட ஐப்ரோஸ் மேலே ரன் பண்ணுறேன் அப்போ ஏதாவது கிளம்பியான ப்ராடக்ட் ஒட்டிகிட்டு இருக்குன்னா அதை சாஃப்டன் பண்ணி கொடுத்துரும் அதுக்காக
அடுத்து இப்போ ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக். என்னோட அவுட்ஃபிட்டில் வந்துட்டு ஆரஞ்சு அண்ட் பிங்க் இருக்குது. ஸோ பிங்க் அண்ட் ஆரஞ்ச் தீம்லேயே தான் நான் லுக் பண்ண போகிறேன். ஒரு பிங்க் லிப்ஸ்டிக் எடுத்து என்னுடைய லிட்ஸில் போட்டுக்கிறேன். ஆமாம், இதான் என்னுடைய ஐஷேடோ பேஸ் மாதிரி இருக்க போகுது. நான் இன்னைக்கு ஈஸியான ஒரு ஐ லுக் தான் காமிக்க போகிறேன். பட் சத்தியமாக ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஏமோ நீங்கள் ரொம்ப நேரம் வந்துட்டு வேலை செஞ்ச மாதிரியும் ஏதோ ஒரு எக்ஸ்பென்சிவ் ஐஷேடோ எடுத்து நீங்கள் போட்ட மாதிரி இருக்கும் கலர் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி ஒரு ஐடியா நீங்கள் என்ன கலர் லிப்ஸ்டிக் வச்சுருந்தாலும் பண்ணலாம். ப்ரிஃபரபிளி மேட் லிப் கலர்ஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் போட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி க்ரீம் பேஸில் இருக்கக்கூடிய மேட் லிப்ஸ்டிக் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை எடுத்து கொஞ்சமாக உங்களுடைய லிட்ஸ்லேயோ ட்ரான்ஸிஷன் கலர்லேயோ போட்டு கையால் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அது சாஃப்டாக குவிக்காக வந்து பிளெண்ட் ஆகிக்கும். ஐஷேடோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஸ்டே குவிக்கியோட ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இது வந்து 300 to 400 rupees தான். அண்ட் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பேலட்ஸ் இருக்குது. மேடம் காமிச்சது ஒரு கலர், அங்கே எடுத்தது ஒரு கலர். சாரி, அதை நான் கவனிக்கலை. பட் நான் போட்டதும் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுவே வந்து நல்லா இருந்தது. ஒரு ஸ்லைட் சால்மன் கலர் மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கிட்டேன். கோல்டன் ஆரஞ்ச் கலந்த மாதிரி அதை எடுத்து என்னுடைய ஐலிட்ஸில் போட்டேன். ஐலிட்ஸ் கலர் அப்போ எப்படி ஆச்சுன்னா, நான் வந்துட்டு என்னோட ஹுடா பியூட்டியில் வந்துட்டு ரோஸ் கோல்டு அப்புறம் அது பக்கத்துலேயே ஆரஞ்சும் கோல்டும் கலந்த மாதிரி ஒரு கலர் ஒன்று இருக்கும். இந்த ரெண்டு கலரும் போட்டால் எனக்கு என்ன எஃபெக்ட் தருமோ அதே தான் இந்த ரெண்டு ப்ராடக்ட் கொடுத்து. லிப்ஸ்டிக் நீங்கள் மல்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஐஷேடோ பேலட் ஒன்றே ஒன்று தான். ஸோ இந்த மாதிரியான ட்ரிக் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு என்னமோ போட்டிருக்காங்களே அழகாக இருக்கே அப்படின்ட்டு இருக்கும். பட் ஈஸியாக அஃபோர்டபுளாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும் நீங்கள் கண்ணில் போட்டிருக்கிறது. ஸோ இந்த ட்ரிக் கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி காஜல் அண்ட் ஐலைனர் வந்து என்னோடய லுக்கில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ் பான அழகான கிளீனான ப்ராப்பரான லைன் பண்ண ஒரு அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைன் லேஷ் லைன் காஜல் லுக் தான் இருக்க போது. என்ஒய்பேலேருந்து ஒரு காஜல் எடுத்துக்கிறேன். என்ஒய்பே, ஐ ஆம்ஸ்டர்டாம், ஸ்டே குவிக்கி இதெல்லாம் வந்துட்டு காஜல் நல்ல க்ரீமியாக இருக்குது, சூப்பர் அஃபோர்டபுளாகவும் இருக்குது. இதை தவிர்த்து நீங்கள் மேபிளின் போகலாம். மேபிளின்லாம் விட இது வந்து க்ரீமியாக இருக்குது, லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. எல்ஐடின்னு கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுவும் சூப்பர் அஃபோர்டபுளான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதை என்னுடைய வாட்டர் லைன் அண்ட் லேஷ் லைன் அப்பர் வாட்டர் லைன்லையும் போட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஸ்டே குவிக்கியோட ஒரு ஜெல் ஐலைனர் எடுத்துக்கிறேன். ஜெல் ஐலைனர் எடுத்து என்னுடைய அப்பர் லேஷ் லைனில் லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு பிளாக் கலர் தான். நான் லைன் பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் லைன் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு ஃப்ளிக் போடுறேன். அந்த ஃப்ளிக்கை என்னுடைய லோவர் லேஷ் லைனோட ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்தது மஸ்காரா. மஸ்காராக்கு பர்பிளோட லென்தனிங் மஸ்காரா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு கோட் தான் கொடுத்தேன். ஏன்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு இன்றைக்கி என்னுடைய ஃபோக்கஸ் மெயினாக ஐ மேக்கப்பில் அந்த காஜல் அண்ட் ஐலைனர் பார்த்தீங்கன்னா அழகாக அது டிஃபைன்டாக இருக்கணும். தனியாக எதுவும் ஸ்மோக் பண்ண மாதிரியோ லேஷஸ் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரியோ இருக்க வேணாம் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு கோட் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். இது வந்து என்னுடைய லேஷஸில் இருக்க அந்த பவுடர், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இப்போ நம்ம ஐப்ரோஸ்லாம் டார்க் பண்ணிட்டோம், காஜலும் வந்து டார்க்காக இருக்குது, லேஷஸ் மட்டும் அப்படியே விட்டோம்னு வைங்களேன், கிட்ட பார்க்கும்போது ஒரு மாதிரி லைட் கிரே கலரில் தெரியும் நம்ம லேஷஸ்லாம் மேக்கப் முடிச்சுட்டு பார்த்தோன்னா. இல்லை கொஞ்சம் இன்டென்ஸாக இல்லாத மாதிரி இருக்கும், உங்களுக்கு நேச்சுரலாக டென்ஸாக லேஷஸ் இல்லை அப்படின்னா, ஆல்ரெடி இருக்குன்னா ஓகே வெல் அண்ட் குட், நீங்கள் ஒரு காட்டன் பட் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு கோட் மட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வந்து சும்மா போட்டுக்கிட்டேன். அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு நேராக அடுத்து ப்ளஷ் போய்கிட்டேன். ப்ளஷ்க்கு ஸ்டே குவிக்கியோட ப்ளஷ் அனதர் ஒன் ஆஃப் மை ரீசன்ட் ஃபேவரட்ஸ். நிறைய ஷேட்ஸ் இருக்குது, நல்ல ஒரு லைட் ஷைன் கொடுக்குது, க்யூட்டாக இருக்குது. தாராளமாக நீங்கள் இந்த ப்ளஷ் கூட ட்ரை பண்ணலாம். இதை எடுத்து என்னுடைய சீக்ஸில் போட்டுக்கிட்டு அதே ஐஷேடோ பேலட்லேருந்து மேலே ஒரு எல்லோ அண்ட் லைட் பிங்க் கலர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த எல்லோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு லைட் பிங்க் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதே நான் என்னுடைய ஹைலைட்டராக யூஸ் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஐஷேடோவை ஹைலைட்டராகவும் லிப்ஸ்டிக் ஐஷேடோவாகவும் ஐலைனரை என்னவா ஐப்ரோ ப்ராடக்ட்டுக்கு காஜல் இதெல்லாம் வந்துட்டு ஐப்ரோ ப்ராடக்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ எது உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே ப்ராடக்ட்டை என்னுடைய ப்ரோபோன் ஹைலைட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது லிப்ஸ்டிக். பர்பிளோட ஒரு ப்ரௌன் லிப் க்ரையான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வச்சு என்னுடைய லிப்ஸ் நான் லைன் பண்ணிக்கிறேன். லைன் பண்ணி அவுட்டர் கார்னர்ஸை ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஆம்ப்ரே லிப் மாதிரி இருக்கிறதுக்காக. உள்ளே வந்து ஒரு பிங்க் கலர் லிக்விட் லிப்ஸ்டிக் ஃப்ரம் ஸ்டே குவிக்கி மினி லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ், அதை எடுத்து நான் வந்து உள்ளே மட்டும் லோவர் லிப்பில் ஃபஸ்ட்டு போட்டு மம் பண்ணி அப்பர் லிப்பில் போட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிறதோ இல்லைனா லைன்ஸில் போயிட்டு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிற பிரச்சனை உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. ஐலாஷஸ் ஆப்ஷனல். நான் ரொம்ப நேச்சுரல் லுக்கிங் ஐலாஷஸ் வந்து வச்சுக்கிறேன், அமேசான்லேருந்து பிக் பண்ணது. ஸோ இதோட இன்றைக்கி லுக் முடிஞ்சாச்சு. பொட்டு வச்சு ஒரு நார்மல் ஜுவல், என்கிட்ட இருந்த ஒரு செட் ஜுவல் வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த சாரீ இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலேருந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு. அண்ட் இதோட இன்னைக்கு லுக் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ரொம்ப சிம்பிள். இதில் வந்துட்டு நீங்கள் ப்ளஷ்ஷை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஹைலைட்டர் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் டிஃபினிஷன் கொடுக்கறதுக்கு தான். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லுக். ஆக்சுவலாக நான் என்னுடைய ஹைலைட்டர் கொஞ்சமாக இன்னர் கார்னர்லையும் ஹைலைட் பண்ணியிருக்கேன், அது கூட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அந்த ஒரு பாப் ஆஃப் கலர் கொடுக்கறதுக்கு, பளிச்சுன்னு தெரியறதுக்கு. இன்றைக்கி வீடியோவுக்கு இவ்வளவு தான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். பட் கிளம்புறதுக்கு முன்னாடி ஷவுட் டைம் கைஸ். ஹாய் ஸ்ரீதேவி, பாரதி அண்ட் தீபா, தேங்க்யூ ஸோ மச் கைஸ் என்னுடைய வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணதுக்கு. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. உங்களோட பேரும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷவுட் அவுட் பண்ணோன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நேமோட பண்ணுங்கள். என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணலாம். நான் அவுட்ஃபிட்டோட ஃபுல் பிக்சர்ஸ், வீடியோஸ் இதெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தாராளமாக நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எஸ், இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லோரையும் நான் நாளைக்கு பார்க்குறேன். பாய்.